பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொன்னகர்ஷ்ண பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமை எப்படி விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணுனா என்ன நன்மை நமக்கு? வெள்ளிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். எல்லாருமே நார்மலாகவே பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளில் வந்து வெள்ளிக்கிழமைன்னா மோஸ்ட்லி நிறையா குடும்பத்தில் கோயிலுக்கு போகிறது வழக்கம் பழக்கம் உண்டு. அது வழக்கமாகவே வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகிறது எதுக்கு உகந்தது அப்படின்னா அம்பாள். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளை வந்து எப்படிலாம் நம்ம வழிபடுறது, எப்படிலாம் வழிபட்டால் நன்மை கிடைக்குங்கிறது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நாள் அம்பாளுக்கு ரொம்ப உகந்ததே பார்த்திங்கன்னா சிகப்பு வஸ்திரம். சிகப்பு வஸ்திரத்தை சாத்தி மலர்கள், துர்கையம்மன், காளியம்மன் இந்த மாதிரி அம்பாளுக்கு மலர்கள் சாத்தி நீங்கள் வந்து சிகப்பு வஸ்திரம் சிகப்பு துணி சாத்திட்டிங்கனாவே அந்த அம்பாள் ரொம்ப குளிர்ந்துருவான். மனசை உருகி பிரார்த்தனை பண்ணி வஸ்திரத்தை வந்து சுவாமிக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணாவே எந்த ஒரு காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த காரிய சித்தி ஆகிடும். எந்த அம்பாளை வேணாலும் நீங்கள் எடுங்க, ஆனால் இந்த மார்கழியில் வெள்ளிக்கிழமை அதை கையில் எடுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வஸ்திரத்தை சாத்தி மனசை உருகி கடவுள்கிட்ட போய் நீங்கள் மணிக்கணக்காக சாமியம் பண்ணுங்கிறது இல்லை, ஒரு நிமிடம் மனசை உருகி கண் கலங்கி சுவாமி பிரார்த்தனையில் பாதத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இந்த வெள்ளிக்கிழமை மார்கழியில் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம், பெண்களுக்கு உகந்த பிரார்த்தனைகள் வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமைக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்துறது, மலர்கள் சாத்துறது, கனியிலேயே ரொம்ப முக்கியமான கனி எலுமிச்சங்கனின்னு சொல்லுவாங்க, பழங்கள் சாத்துறது, செவ்வாழை சுவாமிக்கு வந்து செவ்வாழைப்பழம் வச்சு படைத்து சுவாமிக்கு அம்பாளுக்கு சாத்தினீங்கன்னா ரொம்ப மனம் குளிர்ந்து பிரார்த்தனைகள் பலிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாழை, வஸ்திரம், மலர்கள் இந்த மூணு வச்சு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மார்கழி வெள்ளிக்கிழமை பெண்கள் இதை கடைப்பிடிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு போங்க, போய் இதை ரெகுலராக கடைப்பிடிச்சிட்டு வாங்க. சின்ன விஷயந்தான், இது ஒரு தகவல். இந்த தகவலை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதுக்கு நம்ம என்னென்ன சாத்தணும், எனக்கு என்ன பிடிக்கும், வாய்க்கு உணவு என்ன பிடிக்கும்னு நம்ம ருசி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தெய்வங்களுக்கும் நம்ம என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன சாத்தணும் அப்படிங்கிற சாத்தி நம்ம வழிபாடு பண்ணமாவே மாற்றங்களும் சக்திகளை உணர்கிறதும் மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கிறதும் குடும்பத்தில் ஒரு குதூகலத்தையும் சுபிச்சம் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறதும் இந்த பிரார்த்தனை வழிபாடு மூலமாக முடியும். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாகவும் பலமாகவும் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பிரார்த்தனை பெண்கள் சரிவர இதை செஞ்சிட்டுவாங்க. அதே போல் நம்மளுடைய பைரவ பீடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பீடத்தில் மண் விளக்கு பூஜை. மண் விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமாக 17-18 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. இந்த மண் விளக்கு பூஜை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரு விளக்கு சாயந்தரம் 5:30 5:30 இது ஏதாவது உங்களுக்கு பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தடுமாற்றங்கள் இருந்தால் பைரவா பீட யூடியூப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் லைவ் போய்கிட்டு இருக்கு. சாயந்தரம் ஷார்ப்பாக 5:30 ஒரு மண் விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இது மாதிரி ஜபத்தை 1008 முறை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. அற்புதமான மாற்றங்களையும் தெய்வ பைரவருடைய காட்சிகளையும் விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பைரவருடைய இரல், பைரவருடைய சக்தி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இதை ஆரம்பிங்க, பெரிய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும், உபயோகம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவ ஆசீர்வாதம்.